ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சின்ன ஒரு சாமந்தி பூ வளர்ப்பு தான் கட்ட போகிறேன் நான். இந்த இந்த செடி வந்துட்டு நான் வந்துட்டு இது என்ன சாமந்தி பூ தானே, அது இது வந்துட்டு நான் நர்சரியில் வாங்கிட்டு வந்தேன். நான் அது வாங்கிட்டு வந்தோன்னு ரெண்டு நாளே காஞ்சிருச்சு. காஞ்சிட்டுக்கு அதுக்கப்புறமா தான் துளுத்து வருது. அதில் ஒரு ரெண்டு பூவோடு தான் வாங்கிட்டு வந்தேன் நான். அந்த பூவுங்க தான் இதெல்லாம், இந்த பூ இது. இந்த பூ நான் வேஸ்ட் பண்ணல, இதில் வேறு ஒரு தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன், அதை காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பாருங்கள், கனகாம்பரம் செடி இருக்குது, அது பூ பூத்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ தான் அங்கே பூ இதுவாகிடுச்சு இருக்குது, அவ்வளோதான், பூ பூத்து முடிஞ்சிருக்கு. அதில் கத்திரிக்காய் செடி இருக்குது ரெண்டு. வாங்க, சாமந்தி பூ எப்படி போட்டு நான் செடி வளர்த்தேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் போட்டு சாமந்தி பூ இது போட்டு சாமந்தி பூ காஞ்சி போன சாமந்தி போட்டு வளர வச்ச செடி இது. எப்படி சூப்பராக, சும்மா போட்டு பார்க்கலாமேனு போட்டு பார்த்தேன், வளருமா என்னான்னு தெரிய. சரி, வளரும்னு ஒரு நம்பிக்கையில் போட்டு பார்த்தேன், பார்த்தா நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த ஒரு பூ பூத்து இதுவாகவும் ஆயிடுச்சு, சூப்பராகவே வந்திருக்குது. ஃபஸ்ட்டு இது போட்டேன் நான், இப்போ ஒரு பூவில் பாதி பூ போட்டேன், நல்லா வந்துச்சு. சரி, நல்லா வருதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் போட்டேன் பூ. மறுபடியும் இது அதுக்கப்புறம் போட்ட பூ இதெல்லாம் செடிலாம், அது அந்த காஞ்சி போன பூ போட்டு வளர்ந்த செடி தான் இதெல்லாம். எத்தனை வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. கொஞ்சம் பூ இருந்தாவே போதும் போல இருக்குது, காஞ்சி போன பூ அதில் நிறையா செடி நம்மளுக்கு கிடைக்கும் போல இருக்குது. மேலே ஃபுல்லாகவே வச்சு விட்லாம் போல, மொட்டை மாடியில் நிறைய ஒரு தொட்டில் வச்சுட்டாவே நீட்டாக வச்சுட்டே பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் போல இருக்குது. பாருங்கள், இதில் கொஞ்சம் போட்டு விட்ருக்கேன். இது வந்து நித்திய கல்யாணி, ப்ளூ கலரும் பிங்க் கலரும் ஒயிட் கலராக இருக்குது. இது ஒரு சாமந்தி பூ தான், இது இன்னும் பூ வரல, சின்னதாக தான் தெரிஞ்ச வீட்டிலேருந்து கிளை கொண்டாந்து வச்சு நான், குட்டி குட்டியாக ரெண்டு இது அது நல்லா வந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் பூ வைக்கல இது. இங்கே பாருங்கள், இதுலேயும் போட்டுவிட சாமந்தி பூ, அது காஞ்சி பூ. இது பாருங்க, நிறைய வந்திருக்கு. இது பாருங்க, எல்லாத்துலேயும் வந்திருக்கு நிறையா. வாங்க, இன்னொரு தொட்டிலையும் போட்டிருக்கேன், அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இன்னொரு தொட்டிலையும் போட்டு விட்டுருக்குன்னு சொன்னல்லங்க, அதுதான் இன்னொரு தொட்டி இது. இது பாருங்க, இதில் குட்டி குட்டியாக வந்து எதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போட்ட செடிங்க. இது பாருங்க, நல்லா வந்துகிட்டே இருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு இவர், அதுக்கப்புறம் இவர், அதுக்கப்புறம் இவங்க, இந்த தொட்டியில் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் இந்த தொட்டியில் இருக்கிறவங்க. எப்படி நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு, காஞ்சி போன பூ நம்மளே போட்டு வளர வச்சது. இதே மாதிரி நீங்களும் போடுங்க நிறையா, நம்ம நிறையா தொட்டில் வச்சு நிறையா வைக்கலாம் போல இருக்கும். சாமந்தி பூ செடிங்க மொட்டை மாடியில் கொச கொச்சின்னு வச்சு விடலாம் போல இருக்கு நம்ம. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் போட்டு நிறையா செடி மாடி தோட்டத்தில் நிறையா வச்சு விடுங்க. ஓகே, வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.